வெல்கம் பேக் டு எஸ்எஸ் கிரி லேட்டஸ்ட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சத்தான ஒரு வடையை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பருப்பு, வடைக்கு தகுந்த பருப்பு ஒரு 1/2 கிலோ, அதாவது வடைப்பருப்பு. இது வந்து வேர்க்கடலை ஒரு 200 கிராம், பச்சை வேர்க்கடலை. இதில் வந்து 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, பட்டை, சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அதே போல் பருப்பையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து எல்லாம் மிக்ஸி பண்ணிடலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா அப்படியே கொரகொரப்பாக அரைச்சாச்சு, கொஞ்சம் பருப்பருன்னு. அதில் வந்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலும் கொஞ்சம் பொடிப்பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இந்த 3 கலவையும் அரைச்சதையும் உள்ள கொட்டிக்கலாம். இது வேர்க்கடலை. இதெல்லாம் திருப்பூர்காரனுக்கு வந்த சோதனை. அப்படியே கொட்டிடலான்னு நினச்சேன், அது எண்ணெய் பசை இருக்கிறதுனால, டைட்டாக அரைச்சிருக்கிறதுனால விழுகலை. இப்போ ஸ்பூனில் எடுத்து போடுறேன். இப்போ இதை வந்து நம்ம வெங்காய மிளகா நல்லா அரைஞ்சிருக்கோம். 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, 4 பச்சை மிளகா. இப்போ இதெல்லாம் போட்டு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். இந்த கையில் தான் பிசையணும், வேறு வழி இல்லை. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ வடைக்கல் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வடை எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த வேர்க்கடலை வடை சூப்பராக செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக வடை சுடுங்க. சும்மா இது ராய் வடை, அந்த வடை, இந்த வடையினெல்லாம் சுடாதீங்க, உளுந்து வடையெல்லாம். அதனால் இதையும் செஞ்சு பாருங்கள். குழந்தைய ஆரோக்கியமாக, உடம்புக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். வெரி வெரி டேஸ்டி வடை. இப்போ சாம்பிள் ஒருத்தர் சாப்பிட போகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவை அப்படியே சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பருப்பு வடையோட நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை. இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.